Hi friends, welcome back to Forest Times. Today ஒரு சூப்பரான vlog பார்க்க போறீங்க. இது எப்போ எடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா ஈத் ஹாலிடே விட்டுக்கும்போது நாங்க வந்து துபாய் போயிருந்தோம். சோ துபாய் போயிருக்கும்போது friend வந்து lunch வந்து ரம்மீ ட்ரீம் ஹோட்டல்ல வந்து arrange பண்ணிருந்தாங்க. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா business bayல இருக்குது. சோ இங்க இருந்து புர்ஜ்கலிஃபா வியூ வந்து செம்மயா இருந்துச்சு. பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. கிட்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் உள்ளேயே வந்து ஆப்போசிட்டில் கிச்சன் வந்து இருந்தது. ஸோ நம்மளுக்கு வந்து ஹாட்டாக என்னென்ன சாப்பிட்லாமோ அதை வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. போனோடனே வந்து கூல் ட்ரிங்க்ஸ் வச்சாங்க, அதுக்கப்புறம் வந்து சாலட், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வச்சாங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து நல்லா சூடாக சூப்பராக இருந்துச்சு, அதே மாதிரி நல்லா ஸ்பைஸியாக இருந்தது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், கிச்சன் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால நல்லா சூடாக பரிமாறுறதை மட்டும் அந்த சிக்கனு ஸ்வீட் கார்னு இது எல்லாத்தையுமே நல்லா சூடாக வந்து ரெடி பண்ணி தந்தாங்க. ஃபஸ்ட் வந்து ஸ்வீட் கார்ன் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸ்வீட் கார்ன் மீன் நல்லா சூடாக சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக நல்லா இருந்தது. ஸ்வீட் கார்ன் வந்து சாப்பிட்ட பிறகு வந்து பிஸ்ஸா வந்து வச்சுருந்தாங்க. பிஸ்ஸாக்கு அப்புறம் இட்லியும் சாம்பாரும் வச்சுருந்தாங்க. சைடில் வந்து வடை வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸ்வீட் கார்ன் சாப்பிட்ட பிறகு வடை வந்து சாப்பிட்டோம். ஸோ வடை சாப்பிட்ட பிறகு பிஸ்ஸா வந்தது. ஸோ பிஸ்ஸா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே சைடில் வந்து நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய ரெஸ்டாரண்ட் போயிருக்கேன், நான் வந்து அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து தெரியாது நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ இங்கே ஆப்போசிட்லேயே கிச்சன் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நல்லா சூடாக சாப்பிட்ணுன்றதுக்காண்டி நல்லா சூடாக வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. இந்த நான்க்கு வந்து சைடிஷ் என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்னா சிக்கன் மசாலா வந்து கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் ஃபிஷ் மசாலா வந்து கொடுத்துருந்தாங்க, அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா, அதுக்கப்புறம் சிக்கன் பட்டர் மசாலா வந்து வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து மட்டன் லேம்பும் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு வெஜிடேபிள் பிரியாணி வந்து சர்வ் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே சாப்பிட்டோம். லாஸ்ட்டாக வந்து டெசர்ட் வந்து வச்சாங்க. டெசர்ட்டில் வந்து ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ சைடில் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருந்தாங்க, வாட்டர் மெலன், பைனாப்பிள், மஸ்கு மெலன், அப்புறம் கிரேப்ஸு, ராஸ்பெரி, ப்ளூபெரி இது எல்லாமே வச்சுருந்தாங்க. ப்ளஸ் வந்து நைட்ரஜன் ஸ்மோக் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ கிட்ஸ்லாம் பயங்கர என்ஜாய் பண்ணாங்க அந்த ஸ்மோக்கு இதை வச்சு. அதுக்கப்புறம் வந்து கேரட் அல்வாவும் வச்சுருந்தாங்க. கேரட் அல்வா சாப்பிட்ட பிறகு வந்து குல்ஃபி ஃப்ளேவர் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இதுவுமே நைட்ரஜன் ஸ்மோக் தான். இதெல்லாம் வச்சுட்டு கிட்ஸ் வந்து ஒவ்வொரு ஃப்ளேவர் வந்து ட்ரை பண்ணாங்க. ஸ்ட்ராபெரி, குல்ஃபி, அப்புறம் வந்து பட்டர்ஸ்காட்ச் வந்து வச்சாங்க. ஸோ இது எல்லாம் சாப்பிட்ட பிறகு அந்த வெறும் ஐஸ் க்யூபில் அந்த நைட்ரஜன் இருக்கிறதுனால அந்த நைட்ரஜன் ஸ்மோக் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ நல்லா அந்த ஸ்மோக் வர்றது பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ ஐஸ்கிரீமே வேறு லெவலில் இருந்துச்சு. கேரட் அல்வா, அதுக்கப்புறம் வந்து குலாப் ஜாம் வந்து வச்சாங்க. இது எல்லாம் சாப்பிட்டு வந்து வயிற்றில் வந்து இடமே இல்லை. என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு வந்து பர்த்டே. ஸோ அவங்க வந்து கேக் வந்து கட் பண்ணாங்க. ஹனி கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹனி கேக் வந்து தான் கட் பண்ணாங்க. ஹனி கேக்குமே நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்ன ஒன்று, வயிற்றில் வந்து இடமே இல்லை. ஏன்னா இது ஃபுல்லாகவே சாப்பிட்ட பிறகு எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நிறைய ஸ்டாட்யூ வச்சுருந்தாங்க. ஸோ கிட்ஸ்லாம் வந்து அங்கே வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஃபோட்டோஸ்லாம் எடுத்த பிறகு பக்கத்தில் தான் துபாய் மால் அப்படின்றதுனால நாங்கள் வந்து துபாய் மாலுக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து அக்வாரியமில் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த புர்ஜ்கலிஃபா கிட்ட அந்த வாட்டர் ஷோ வந்து போடுவாங்க. ஸோ அந்த ஷோ பார்க்குறதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அங்கே வந்து போகும்போது ஒரு டைமண்ட் ஷோரூம் இருந்தது. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைமண்டில் வந்து இந்த கோக்கில், அதுக்கப்புறம் கிட்டாரில், இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டைமண்ட் தான். அதுக்கப்புறம் அதில் வந்து இந்த கிரீடம், இந்த வாட்சு, அப்புறம் வந்து இந்த டபிள்யூசி கூட வந்து கோல்டில் இது பண்ணி அதுவுமே டைமண்டில் வச்சுருக்காங்க. கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டில் இது வந்து எல்லாமே வந்து இதாக இருக்குது.
பார்த்து முடிச்சாச்சு. ஒரு 7:00 போல், 7 இல்லை ஒரு 8:00 போல் ஷோ வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. ஒன் ஹவருக்கு ஒரு தடவை வந்து ஷோ வந்து இங்கே புர்ஜ்கலிஃபா கிட்ட நடக்கும். ஸோ அது நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து புர்ஜ்கலிஃபாவில் வந்து இந்த மாதிரி லைட்லாம் வந்து போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து அது தெரிஞ்சிடும். ஸோ அங்கே வந்து லைட் இது இந்த வாட்டர் ஷோ வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. முடிச்சுக்கிறேன்.